நான் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதில் பெருமைப்படுகிறேன். இன்னும் சொல்லணும்னா சீஎமாக இங்கே வரல, நானும் ஒரு ஸ்டூடெண்டாக தான், உங்களுடைய பழைய ஃப்ரெண்டாக தான் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறேன். நம்ம படித்த சேத்துப்பட்டு ஸ்கூலுக்கு நாளைக்கு போக போகிறோன்னு நேற்று இரவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன். இன்னும் சொல்லணும்னா அந்த மகிழ்ச்சியில் தூக்கமே வரல எனக்கு. இந்த மாதிரியான பள்ளிக்காலம் தான் அதை மகிழ்ச்சியோடு நம்ம கழிச்சிருக்கிறோம். ஆக பள்ளிக்கூடத்துக்கு நான் பஸ்ஸில் தான் வருவேன், சில நேரங்களில் சைக்கிளில் வந்திருக்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய சில முகத்தையெல்லாம் பார்க்குறப்போ, சில ஆசிரியர்களை பார்க்குறப்போ, குறிப்பாக நம்முடைய தமிழ் ஆசிரியர் ஜெயராமன் அவர்களை பார்க்குறப்போ, ஞாபகம் வருது ஞாபகம் வருதுங்கிற பாட்டு தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அதை பாடணும் போல எனக்கு ஒரு ஆசைப்போம். ஒரு பள்ளியிலிருந்து எத்தனையோ டாக்டர்கள் வந்திருப்பாங்க, பொறியாளர்கள் வந்திருப்பாங்க, வழக்கறிஞர்கள் வந்திருப்பாங்க. ஆனால் முதலமைச்சர் உருவாக்கிய பெருமை இந்த பள்ளிக்கு வந்து சேர்ந்திருக்குன்னா அது எனக்கும் அதில் பெருமை தான். இப்படி ஒரு பெரிய அளவுக்கு நான் உயர்ந்து வந்ததற்கு காரணம் இந்த பள்ளியும் ஒரு காரணம் என்பதை என்னை நான் தெரிவிக்கிறேன். நாம் அனைவரும் 50 ஆண்டுகளுக்கு பிறகும் சந்தித்து கொண்டோம். எங்கே படித்தோம், எந்த வாத்தியார்கள் அடி வாங்கினோம், பென்சில் வாங்க எங்கே போனோம், எங்கெங்கே விளையாடினோம் என்பதையெல்லாம் அன்றைக்கு நாம் பகிர்ந்து கொண்டோம். முன்னாள் மாணவர்கள் இந்த பள்ளிக்கு பல்வேறு நலத்திட்டங்களை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட பரந்த உள்ளத்துக்கு நான் நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன். இதேபோல் ஒவ்வொரு பள்ளிக்கும் அந்த பள்ளியில் படித்தவர்கள் பல்வேறு உதவிகளை செய்யணும். இதே போல் ஒரு முன்னெடுப்பை தமிழ்நாடு அரசின் சார்பிலும் நாங்கள் எடுக்க இருக்கிறோம். அதற்கான அமைப்பை வருகிற 19ஆம் தேதி அதை நான் தொடங்கி வைக்க இருக்கிறேன். இந்த திட்டம் 19ஆம் தேதி தொடங்குவதற்கு முன்னதாகவே நான் படித்த பள்ளியில் எனது பள்ளியில் முன்னெடுப்பு நடந்திருப்பதை பார்த்து நான் உங்களுடைய மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன்.